in the video, software as a service, platform as a service, and infrastructure as a service. The three are difference. I will tell you in the video. So, before that, I will simply explain it. In the three, we will do this online call. Now, software, the platform, infrastructure, in the three, we will online call. This is the opposite of the offline. So, this is the opposite of the meaning. இப்ப சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம என்ன போட்டிருக்கோம்னா ட்ராபாக்ஸ்னா வந்து இதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அப்புறம் ஜிமெயில் சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் இதை எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா ஆன்லைன் மூலமாக ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு. அது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிடுன்னா ஒரு க்ளவுட் நம்ம இதை கால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஆன்லைன், இப்போ ஆன்லைனில் இருக்கிறது எல்லாமே என்னென்னா வந்து இந்த மூணு பிளாட்ஃபார்ம். இதுக்கு ஆப்போசிட் என்னென்னா வந்து இப்போ சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ்க்கு ஆப்போசிட் என்னென்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குன்னா இது வந்து என்னது ஒரு ஆப்போசிட். இதுக்கு நம்மளுக்கு இதை ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு சர்வர் ஹெல்ப்பும் தேவையில்லை, எந்த ஒரு ஆன்லைன் ஹெல்ப்பும், எந்த ஒரு ப்ரௌசர் எதுவுமே தேவையில்லை. அதனால் இது நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து நம்ம செல்ஃப் ஹோஸ்டர்னு சொல்லிடுறோம். இதுக்கு ஆப்போசிட் தான் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். நம்ம இப்போ ட்ராபாக்ஸை ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தேவை. க்ளவுட் பிளாட்ஃபார்ம் மீன்ஸ் என்ன வந்து ஒரு சர்வர் தேவை, ஒரு ப்ரௌசர், ஒரு ஆன்லைன், இது எல்லாமே நம்மளுக்கு தேவை. அப்படி இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து என்னதுன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இது எல்லாமே ஆன்லைன். ஸோ ஆன்லைன் இல்லாமல் இது என்ன பண்ண முடியும், நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் ஆஃப்லைனில் பண்ணுறது எல்லாமே நம்ம லோக்கலாக யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் எடிட்டர், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ்னா இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து நான் ஒரு ஃபைலை ரன் பண்ணியிருக்கேன். demo.html போட்டு ஒரு ஃபைலை ரன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல் வந்து இதோட யூஆர்எல் பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் வந்து லோக்கலாக தான் இருக்குது. இதுவே நான் வந்து இப்போது என்னோடய பிளாக்கை ரன் பண்ணுறேன். இது வந்து webbrowser.in. இந்த மாதிரி இதை வந்து நான் ஒரு ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு என்ன தேவைன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ அதுதான் என்னென்னா கூகுள் ஆப் இன்ஜின். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனை வந்து நம்ம ஒரு இடத்துல போய் ஹோஸ்ட் பண்ணணும், ஒரு க்ளவுடில் போய் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. இப்போ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து லோக்கலாக நான் போடலை, இது வந்து லோக்கல் ஃபைல். இது வந்து என்னென்னா இது வந்து க்ளவுட் ஃபைல். இது வந்து நான் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால என்ன பண்ணியதுன்னா இது எல்லாரும் பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஆன்லைனில் ஒரு ஃபீச்சர். இப்போ நான் ட்ராபாக்ஸுங்கிறத வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து என்னென்னா ஒரு ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். இதனால தான் க்ளவுட் வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போது பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ்க்கு ஆப்போசிட் தான் நான் இந்த லோக்கல் ஃபைலை ரன் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ்னால் என்னென்னா நம்ம ஒன் ஆஃப் த ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்னா இப்போ கூகுள் ஆப் இன்ஜின் மூலமாக நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். வெப்சைட் இல்லை மொபைல் ஆப்ஸ் எதனால் என்ன பண்ணிக்கலாம், சர்வரில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்னா தேர்ட் பார்ட்டி இது எதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். ஸோ ஃபைனலி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ்னால் என்னென்னா வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரேம், ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து ஓஎஸ், இது எல்லாமே என்ன வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ். இப்போ என்னோடய எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ i3 ப்ராசர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து i5 தேவைன்னா நான் வந்து அதுக்கு ஃபிசிக்கலாக i5 வாங்க வேண்டியில்லை. நான் இந்த மாதிரி இப்போது AWS, மைக்ரோசாஃப்ட் அசூர்லாம் அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மூலமாக நான் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு லாகின் பண்ணி அவங்களோட ரேம், ஸ்பேஸ், ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து ஓஎஸ் எல்லாமே நான் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கலாக பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா நான் ஆன்லைன் மூலமாக நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ். ஸோ இப்போ உங்களுக்கு மூணுக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ் இந்த மூணுமே எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா த்ரூ த ஹெல்ப் ஆஃப் ஆன்லைன் மூலமாக ஹெல்ப் ஆன்லைன் மூலமாக தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து க்ளவுடுன்னு சொல்கிறோம். ஸோ ஆன்லைன் ஈக்வல் க்ளவுட், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்னென்னா ஆஃப்லைன். ஸோ ஆஃப்லைன் மீன்ஸ் என்ன, இந்த லோக்கல். ஸோ இதுக்கு வந்து லோக்கல் ஸ்டோரேஜ், இது வந்து என்னென்னா க்ளவுட் ஸ்டோரேஜ். இது நமக்கு தேவை, இது ஆக்சஸ் பண்ணுறது நம்ம ஆன்லைன் தேவை, நெட்ஒர்க் தேவை, இதெல்லாம் தேவை. பட் இது வந்து நமக்கு என்ன தேவை, எந்த ஒரு நெட்ஒர்க்கும் தேவையில்லை. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸ், மைக்ரோசாஃப்ட் இது சொல்லலாம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் சர்வீஸ் சொல்லிக்கலாம். ஸோ லோக்கலாக நம்ம பண்ணுற இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சிம்பிளாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இதில் உள்ள மூணு படித்தால ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஆனால் இதை டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.